ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூங்கொடிஸ் சேனல். இன்னைக்கு நாம கோவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், அஞ்சாறு வெள்ளை பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கப் அளவுக்கு கோவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல ஒரு கோவக்காயை 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு நாம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு ஃப்ரை pan அடுப்புல வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் புளிக்குழம்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா வெங்காயம் கலர் மாறிடும். இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் குக்கரில் வைப்பாங்க. குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் பேனில் வேக வச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காயை போட்டு நல்லா காய் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் படுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கோவக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் டு 1.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சென்டருக்கு தண்ணிக்குள்ளே கொண்டு வந்து விட்டு மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கலாம். 8 to 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு காயை மட்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சு. இந்த மாதிரி காய் நல்லா வெந்துருச்சுன்னா இதோட நாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதை போட்டுட்டு ஒரு லெமன் சைஸுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த உப்பு, புளி, மிளகாய் பொடி எல்லாமே வந்து காயிலெல்லாம் சாரணும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கெட்டியாக திக்காகிருச்சு. இப்போ உப்பு, மிளகாய் எல்லாம் காயில் சேர்ந்துருக்கோம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை அரைச்சி இதோட சேர்த்துருங்க. இது மிக்ஸி ரின்ஸ் பண்ண தண்ணி, அதையும் இதோட சேர்க்குறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு குழம்ப வத்த விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதோட 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் குழம்பு செய்கிற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.